أشهد أن محمد رسول الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بين يدي الساعة بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்க நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்றவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு தஆலா பரிபூரணமான ஈமானையும் உறுதியான நம்பிக்கையையும் நயவஞ்சகம் சந்தேகம் முகஸ்துதி கலக்காத அமல்களையும் கொள்கைகளையும் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கொள்கையிலோ செயலிலோ சொல்லிலோ அல்லாஹ்விற்கு பிடிக்காத எல்லா விஷயங்களை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அவனுக்கு பொருத்தமான நல்ல காரியங்களோடு நம்மை ஈடுபடுத்தி அவனுக்கு பொருத்தமற்ற அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற எல்லா செயல்களை விட்டும் சொல்களை விட்டும் எல்லா காரியங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை மறுமை வரை தூரமாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய தலைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், பல முறை உங்களுக்கு செய்திகள் சொல்லப்பட்டன. கவலைப்படாதே. இன்றைய தலைப்பு என்ன? கவலைப்படாதே. இதை சொல்லும் போதே சிரித்து கொண்டே சொல்ல வேண்டும், கவலைப்படாதே. இது ஒரு மகிழ்ச்சியான தலைப்பு. யாருக்கு சொல்லலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று யாருக்கெல்லாம் சொல்லலாமோ அவர்களுக்கெல்லாம் இதை சொல்லலாம். லா தஹசன், கவலைப்படாதே. முதலிலே கவலைப்படாதே என்றால் ஒரு விஷயத்தை, ஒரு செய்தியை தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த தலைப்புக்குள் செல்வது பொருத்தமானது. கவலைப்படாதே என்றால் எதை பற்றி கவலைப்படக்கூடாது அதை புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் இருக்கின்றன, அவற்றை பற்றி கவலைப்பட வேண்டும். இங்கே நாம் கவலைப்படாதீர், கவலைப்படாதீர்கள், கவலைப்பட வேண்டாம், கவலை கொள்ளாதே என்று சொல்கிற விஷயம் இருக்கிறது. உங்கள் உலக காரியங்களை குறித்து பொதுவாக மனிதன் இந்த துன்யாவை நினைக்கும் போதுதான் கவலைப்படுகிறான். இதை நினைப்பதாலேயே இவனுக்கு பலவிதமான பிரச்சனை, மன அழுத்தத்தின் உச்சத்தை அடைந்து விடுகிறான், கோபத்தின் உச்சத்தை அடைகிறான், வெறுப்பின் உச்சத்தை அடைகிறான், துக்கத்தின் உச்சத்தை அடைகிறான். வாழ்க்கையிலே அவனுக்கு வெறுச்சி, எதை பார்த்தாலும் பிடிக்கவில்லை, அல்லது எதை பார்த்தாலும் கோபம் வருகிறது, முகம் மலர்ந்ததாக இல்லை வாடியதாக இருக்கிறது. என்ன காரணம்? கவலை அவன் உள்ளத்திலே இருக்கிறது, கவலை அவன் உள்ளத்திலே இருக்கிறது. மூமின்களை பொறுத்தவரை, நம்பிக்கையாளர்களை பொறுத்தவரை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ரப்பை அறிந்தவர்கள், படைத்தவனை அறிந்தவர்கள், அவனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டவர்கள் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு கவலை இல்லை. லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. கொஞ்ச தூரம் அப்படியே நபிமார்களின் வாழ்க்கையிலே பயணம் செய்து திரும்பி வருவோம்.
நெருக்கடியின் உச்சத்தை அடைந்தார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் இந்த துன்யாவை பற்றி கவலைப்படவே இல்லை. துன்பத்தின் உச்சத்தை அடைந்தார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பல நபிமார்களின் வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றுக்குள் சென்றார்களே, மீன் வயிற்றிலே வந்து மாட்டிக்கொண்டோமே என்று கவலைப்பட்டார்களா, அல்லது அல்லாஹ்விற்கு பொருத்தமற்ற ஒரு செயலை செய்துவிட்டோமே என்று கவலைப்பட்டார்களா, இப்படி ஒரு நெருக்கடிக்குள் சிக்கிக் கொண்டோமே என்று அவர்கள் கவலைப்பட்டார்களா, அல்லது அல்லாஹ்வின் அனுமதி வருவதற்கு முன்னால் புறப்பட்டு விட்டோமே என்று கவலைப்பட்டார்களா? அவர்கள் கவலைப்பட்டது மறுமையை குறித்து, துன்யாவை பற்றி அல்ல. இப்படி நபிமார்களின் வாழ்க்கையிலே பயணம் செய்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரை எடுத்துக்கொள்ளுங்கள், நம் ஹபீபை எடுத்துக்கொள்ளுங்கள், நம் நேசரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு நம் உயிரும் பொருளும் குடும்பமும் சொத்து சுகம் அனைத்தும் அர்ப்பணமாகட்டுமாக. அன்னை ஆயிஷா கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, உஹது போர் நடந்த அந்த நாளை விட ஒரு நெருக்கடியான நாளை நீங்கள் சந்தித்தது உண்டா? பல் உடைக்கப்பட்டது, முகம் சிதைக்கப்பட்டது, மயக்கமுற்று பள்ளத்திலே விழுந்தார்கள். எதிரிகள் எல்லாம் குத்தில முஹம்மத், குத்தில முஹம்மத், முஹம்மது கொல்லப்பட்டார் என்று செய்திகளை பரப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலம் இடத்தில் இந்த காட்சியை பற்றி அன்னை ஆயிஷா கேட்டபோது, இதைவிட ஒரு கடுமையான நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா என்று கேட்டபோது, நம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம் ஆயிஷா, உன் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே நடந்து கொண்டார்களே, உன் கூட்டத்தார்கள் தாயிஃபிலே நடந்து கொண்டார்களே, அந்த நாளை விட கடினமான ஒரு நாளை நான் சந்தித்ததில்லை. வரலாற்று விவரம் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். செய்தி என்ன இதில்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரார்த்தனையில் நமக்கு என்ன சொல்கிறார்கள்? அடிக்கப்பட்டதை பற்றி, 14 நாட்கள் அடிக்கப்படுகிறார்கள். கடைசி நாளின் அடிதான் மிக மோசமான அடி, விரட்டப்படுகிறார்கள், ரத்தம் கசிந்தது கசிந்தது, அவர்களது காலணியில் அப்படியே உறைந்து விட்டு காலணி கழட்ட முடியவில்லை உழு செய்யும் போது. அந்த நேரத்திலே அல்லாவிடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நீ என்னை பொருந்தி கொண்டிருந்தால். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நீ என்னை பொருந்தி கொண்டிருந்தால். லக்கல் உஸ்பா ஹத்தா தர்வா இல்லம் யகுன், இல்லம் யகுன் லக்க அலைய கபமுன் ஃபலா உபாலி, உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அல்லாஹு அக்பர். உனக்கு என் மீது கோபம் இல்லை என்றால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஃபலா உபாலி, கஷ்டம் சோதனை சரியான சிக்கல் கவலையப்படல. அல்லாஹு அக்பர். உன் பொருத்தம் எனக்கு வேண்டும். என்ன வேண்டும்? இறுதி வரை, நான் சாவு வரை உனக்கு, எனக்கு உன் பொருத்தம் தான் வேண்டும், நீ என்னை பொருந்தி கொண்டால் போதுமான. அன்பு சகோதரர்களே, இங்கே நாம் ஆரம்பத்தில் இந்த செய்தியை ஏந்தியவர்களாக இந்த பாடத்திற்குள் செல்லும் போதுதான் ஒரு பெரிய உண்மையை, மனதிற்குண்டான உண்மையான ராகத்தை அடைய முடியும். மூமினை பொறுத்தவரை இந்த துன்யாவுடைய காரியங்களிலே அவன் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவன் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இந்த துன்யாவின் விஷயத்தில் அவன் நிம்மதியாக இருக்கலாம், இந்த துன்யாவின் விஷயத்திலே அவன் டென்ஷன் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம், இந்த துன்யாவின் விஷயங்களிலே இந்த எல்லா காரியங்களிலும் எதுவாக நடக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு சோதனையாக இருக்கட்டும், அவன் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், குறைஷிகளில் யாராவது தன் காலை பார்த்து விட்டால் போதும் நம்மை பார்த்து விடுவார்.
குறைசிகளில் யாராவது தன் காலை குதிரையில போயிட்டு நடந்து இப்படி தேடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர் கீழே குனிந்து தன் காலை பார்த்தால் போதும் நம்மை அடையாளம் கொண்டு கொள்வார்களே. ஒருத்தர் ரெண்டு பேரா சமாளிச்சு ஓடுறதுக்கு, நூறுக்கும் மேற்பட்ட வாள் வீசும் வீரர்கள் உருவிய வாளோடு ரசூலுடைய தலையையோ அல்லது அபூபக்கருடைய தலையையோ கொண்டு வருவதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹபீப் தன் தோழருக்கு சொல்கிறார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, மா ظنுக பிஸ்னைனி அல்லாஹு ஸாலிஸுஹுமா, கவலைப்படாதே பதட்டப்படாதே அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். எண்ணம் என்ன? இருவர் இருக்க அவர்களில் மூன்றாம்பவனாக அல்லாஹ் இருக்கும் போது உன் எண்ணம் என்ன? இருவர் இருக்கிறார்கள், மூன்றாம்பவனாக அல்லாஹ் இருக்கிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அப்ப அல்லாஹுவோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹுவை அறிந்தவர்கள் கவலைப்பட தேவையில்லை. உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அல்லாஹுவையே அழைக்கின்றன. வானவர்கள் யாரை அழைக்கிறார்கள்? அல்லாஹுவை அழைக்கிறார்கள். ஜிப்ரீலிலிருந்து ஒரு சிறிய எறும்பு வரை யாரிடத்திலே தங்கள் தேவையை கேட்கின்றன? அல்லாஹுவிடத்திலே. அல்லாஹுவிடத்திலே கேட்டு பழகிவிட்டால் கவலை இல்லை, மக்களிடத்திலே கேட்டு பழகுவதால் தான் கவலை. இவர் தருவதில்லையே, அவர் தருவதில்லையே, அவர் கொடுக்கவில்லையே, இவர் கொடுக்கவில்லையே. அல்லாஹுவிடத்திலே கேட்டு பழகி விடுவோம், கவலைப்பட தேவையில்லை. எஸ் அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி. ஜிப்ரீலுடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறான்? ஜிப்ரீலுடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறான்? அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒரு சிறிய எறும்புடைய தேவையை யார் நிறைவேற்றுகிறான்? அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒரு எறும்பு, இந்த உலகத்தில் எத்தனை எறும்புகள் இருக்கும்? உலகத்தில் எத்தனை எறும்புகள் இருக்கும்? ஒவ்வொரு எறும்பின் தேவையையும் அல்லாஹ் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான், அதற்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எறும்பு தன் தேவையை தனக்கு மழை வேண்டும் என்றால் எறும்பு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது, ஹதீஸிலே வருகிறது. எறும்புக்கு தானியம் தேவை, உணவு தேவை என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறது. மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை விடுகிறான், கவலைப்படுகிறான். அல்லாஹ்விடத்திலே கேட்டு பழகிவிட்டால், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பழகிவிட்டால், அல்லாஹ்விடத்திலே பிச்சை எடுத்து பழகிவிட்டால், சுவால் என்றால் என்ன? பிச்சை எடுத்தல், கேட்குதல், கெஞ்சுதல், யாசகம் கேட்குதல். யாரிடத்திலே? இது என்ன? இது யாசகம், கை தூக்கி கேட்குதல். அல்லாஹ்விடத்திலே யாசகம் கேட்டு பழகிவிட்டால் கவலைப்பட தேவையில்லை. மக்களிடத்திலே கேட்டு பழகிவிட்டால் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் யாராலும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. ஒரு கோடி கேட்பீங்க, கொடுத்துருவாரு, நீங்க போதும்னு சொல்லிடுவீங்களா? யாராவது இருக்கிறார்களா துன்யாவிலே? 2 கோடி, 3 கோடி, எவ்வளவு கொடுத்தாலும் சரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, 2 தங்க வயல்கள் இருந்தாலும் 3வது ஒரு வயலை தேடுவான். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு திருப்தி அடைவான். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சாப்பிட்டீர்கள்? பாதி வயிறு தான் சாப்பிட்டோம். உதாரணத்திற்கு என்ன சொல்கிறான் முஸ்லிம்? அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பாதி வயிறு சாப்பிட்டாலும் என்ன சொல்கிறான்? அல்ஹம்துலில்லாஹ். ஒருவருடைய உணவுதான், இருவர் பகிர்ந்து சாப்பிட்டார்கள், இருவரும் என்ன சொல்கிறார்கள் முடித்ததற்கு பிறகு? அல்ஹம்துலில்லாஹ். இது மூமினுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். எனவே மூமின் கவலைப்பட தேவையில்லை, அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்டு பழகி விடுவான், ரப்பிடத்திலே கேட்டு பழகி விடுவான். தன் தேவைகளை ரப்பிடத்திலே கேட்டு பழகி விடுவான். அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது
அல்லாஹுவை கொண்டு இந்த அடியான் திருப்திப்படுகிறான். அல்லாஹ் கேட்காத நேரம் என்று ஒன்று இருக்கிறதா? அல்லாஹ் கேட்காத நேரம் என்று ஒன்று இருக்கிறதா? இல்லை, எல்லா நேரத்திலும் அல்லாஹ் கேட்பான். ஆனால் உங்கள் நண்பரிடத்திலே அப்படி முடியாது, உங்கள் தந்தையிடத்திலே அப்படி முடியாது, உலகத்திலே யாரிடத்திலும் அப்படி முடியாது. அளவு இல்லை அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு. இவ்வளவுதான் கேட்கணும் நீ என்னிடத்துல, இதுக்கு மேல கேட்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதா? சுலைமான் நபி கேட்டார்கள், யா அல்லாஹ், இனிமே யாருக்கும் அப்படி ஆட்சி அமையக்கூடாது, அப்படி ஒரு ஆட்சியை கொடு. கொடுத்தானா இல்லையா? அல்லாஹு தஆலா காற்றை கொடுத்தான், ஜின்களை கொடுத்தான், பறவைகளை கொடுத்தான், உலகத்தில் தான் படைத்த அத்தனை உயிரினங்களையும் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹுவால் முடியும், வேறு யாராலும் முடியாது. அல்லாஹுவால் முடியும், வேறு யாராலும் முடியாது. திக்கற்ற நிலைக்கு மனிதன் தள்ளப்படும் போது, உலகத்திலே அப்படிப்பட்ட ஒரு நேரம் வராத மனிதன் யாருமே இருக்க மாட்டார்கள். அரசனுக்கு வரும், சாதாரண மனிதனுக்கு வரும், செல்வந்தனுக்கு வரும், ஏழைக்கு வரும், படித்தவனுக்கு வரும், படிக்காதவனுக்கு வரும். எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டு விடும். சில நேரத்தில் போனை சுவிச் ஆஃப் செஞ்சிருவாங்க. ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா போனை சுவிச் ஆஃப் செஞ்சிருவாங்க. ரொம்ப கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் போனை சுவிச் ஆஃப் செய்து விடுவார்கள். இவர் தொந்தரவு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு. அல்லாஹ் செய்வானா? செய்ய மாட்டார். அல்லாஹ் கேட்க கேட்க மகிழ்ச்சி அடைகிறார். அவனுடைய கதவுகள் எப்போதும் ஓபன், திறக்கப்பட்டிருக்கின்றன. அவனுடைய கதவுகள் எல்லா நேரங்களிலும் அகல விசாலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. யார் என் அடியார்கள் என்னை நோக்கி வருவார்கள்? அல்லாட்ட எவ்வளவு இருக்குது? உலகத்தில் உள்ள எல்லாரும் கேட்டால் அல்லாஹ்வால கொடுக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எப்படி? பொதுவா மனிதர்களுக்கு வருகிற சந்தேகம், ஒரு அரசனிடத்துல கேட்க போறாங்க, இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கும் கிடைக்குமா? இதுல நாலு பேர் நலிகிட மாட்டானா? நமக்கு கொஞ்சம் கூட கிடைக்காதா? மனிதன் கூட்டம் கூடுவதை பார்த்து மக்கள் என்ன செய்வார்கள்? இவ்வளவு பேர் சேர்ந்தா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் இதுல என்பதாக சந்தேகப்படுவார்கள், மனதிலே அருவலப்புப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய நிலைமை அப்படி அல்ல. யா இபாதி லவ் அன்ன அவ்வலக்கும் வாஹிரக்கும் வைன்சக்கும் வஜின்னக்கும் கானு அலா சயீதின் வாஹித் ஃபஸஅலூனி ஃபஅதைது குல்ல வாஹிதின் மின்ஹும் மஸ்அலதஹு மா நக்ஸ தாலிக மிம்மா இந்தி இல்லா கமா யன்குஸுல் மிஹ்யது இதா உதுஹிலல் பஹர். எப்படி? முன்னோர்கள் பின்னோர்கள் மனிதன் ஜிங்கள் எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒரே நேரத்திலே ஒன்று கூடி. எப்படி? முன்னோர் பின்னோர் ஆண்கள் பெண்கள் ஜிங்கள் மனிதர்கள் எல்லோரும் ஒரே நேரத்திலே ஒன்று கூடி ஒரே நேரத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்டால் ஒரே நேரத்திலே அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தாலும், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஊசி கடலிலே நுழைத்து விட்டு எடுத்தால் எவ்வளவு கடல் நீரிலே குறைவு ஏற்பட்டிருக்குமோ அவ்வளவே தவிர வேறு குறைவு என் கஜானாவிலே ஏற்பட்டிருக்காது. அதனால இவ்வளவு பேர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வால கொடுக்க முடியுமா, எவ்வளவு கொடுப்பான் என்று, நீங்கள் அல்லாஹ்வின் கஜானாவிலே குறைவை பயப்பட வேண்டாம், குறைவை பயப்பட வேண்டாம். கேளுங்கள் கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் ஹலாலானதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கும் போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிக்கற்ற நிலையிலே, நிர்பந்தமான நிலையிலே, பிரச்சனைகளின் நிலையிலே, சிக்கல்களின் நிலையிலே, இனிமே யாருமே நமக்கு உதவி செய்வதற்கில்லை என்று வரும்போது நீங்கள் அங்கே பதட்டப்பட வேண்டாம். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். எல்லோருக்கும் அல்லாஹ் இருக்கிறான். ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் போதுமானவன். எல்லோருக்கும் அல்லாஹ் போதுமானவன். அரசனுக்கும் அல்லாஹ் போதுமானவன். சாதாரண மனிதனுக்கும் அல்லாஹ் போதுமானவன். படித்தவனுக்கு, படிக்காதவனுக்கு, விவசாயிக்கு, எல்லோருக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் நிறைவானவன். அவனை கொண்டு திருப்தி அடைந்து விடும்போது, அவனை கொண்டு திருப்தி அடைந்து விடும்போது, அவனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளும் போது இந்த உலக நிகழ்வுகளை குறித்து, இந்த உலக பிரச்சனைகளை குறித்து
பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மூமினுக்கு அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு நிறைவு இருக்கிறது. எது தவறிவிட்டதோ அதை பற்றி கூட நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். ஒருவருக்கு பிறந்த குழந்தை இறந்தால் எப்படிப்பட்ட துக்கமான ஒரு நிலைமை இது! துக்கமான ஒரு நிலைமையா இல்லையா? குழந்தை பிறக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், ஆசைப்படுகிறோம், எதிர்பார்க்கிறோம். அந்த நேரத்திலே பிறந்த குழந்தை இறந்துவிட்டால் ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய அருளை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு மூன்று குழந்தைகள் இறந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படி? அப்ப ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிருந்தா? ரெண்டு குழந்தைகள் இறந்து போயிருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு குழந்தை இறந்திருந்தாலும் அப்படியே சொல்றாங்க. நாங்க ஒரு குழந்தைக்கு கேட்டிருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் என்று சொல்லி இருப்பார்கள். பண்பு சகோதரர்களே, ஒரு மூமினுடைய நிலை அல்லாஹுவோடு அவன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளும் போது, அல்லாஹுவோடு அவன் தன் நினைவை பசுமைப்படுத்திக் கொள்ளும் போது, அல்லாஹுவோடு தன் ஈமானை நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ளும் போது அவன் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.